இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கொள்ளை சம்பவம் தொடர்பில் 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கிள்ளான் வட்டாரத்தில் உள்ள அலுவலகம் ஒன்றில் புகுந்து கொள்ளை அடித்த 5 பேரை போலீசார் தேடி வருவதாக கிள்ளான் தெற்கு வட்டார போலீஸ் தலைவர் சம்சுல் அனுவார் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் 12 விடியற் காலை 3 8 பேர் கொண்ட கும்பல் கொள்ளையடிக்க அலுவலகத்தில் புகுந்ததுடன் அங்கு பணியில் இருந்த 21 ஊழியரை இரும்பு கம்பிகள், இரும்பு சங்கிலி மற்றும் நாற்காலி கொண்டு தாக்கியதில் அவருக்கு படுகாயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த ஊழியரின் வங்கி அட்டையை பறிமுதல் செய்து அதிலிருந்து சேமிப்பு பணத்தை எடுத்துக்கொண்டதோடு கழுத்தில் அணிந்திருந்த 2 தங்கச் சங்கிலிகளையும் அவர்கள் கொள்ளையடித்து தப்பித்துச் சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்டவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மறுநாள் இரவு 10:30 போலீசார் சந்தேகத்தின் பேரில் 3 பேரை கைது செய்துள்ளதாகவும் அவர்கள் தங்களின் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் சம்சுல் தெரிவித்தார். சம்பவத்தில் தொடர்புடைய 5 பேரை போலீசார் தேடி வருவதாகவும் படத்தில் இருப்பவர்கள் தொடர்பாக தகவல்கள் கிடைத்தால் பொதுமக்கள் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். மருத்துவத்துறையில் பயின்று வரும் 22 மலாயா பல்கலைக்கழக மாணவரை தடுப்பூசி போட்டுக்கொள்ளாததால் மலாயா பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் தேர்வு எழுதுவதிலிருந்து தடுத்து நிறுத்திய சம்பவம் தொடர்பாக அதன் நிர்வாக தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் விசாரணை செய்வர் என்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த மாணவர் போலீசில் புகார் அளித்தது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்படும் என்றும் தலைமை நிர்வாகம் கூறியுள்ளது. அந்த மாணவர் முதலில் தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று கூறியுள்ளார். பின்னர் மருத்துவத்துறையின் ஆலோசனைப்படி தடுப்பூசியை எடுத்துக்கொள்வதற்கு ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் கடந்த 1 தடுப்பூசியை பெறுவதற்கு பதிந்து கொண்டு விட்டதாகவும் புகாரில் கூறியுள்ளார். மேலும் தடுப்பூசி எடுத்துக்கொள்வதற்கான தேதி இன்னும் கிடைக்கவில்லை என்றும் June 6 தேர்வு நாள் அன்று அவரை தேர்வு மண்டபத்திலிருந்து வெளியேறச் சொல்லியதாகவும் போலீஸ் புகாரில் தெரிவித்துள்ளார். சபாவில் கொரோனா தொற்றால் பாதிப்புற்று சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய தேவை இருப்பதாக மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கிய பின்னர் மன உளைச்சல் ஏற்பட்டு 69 முதியவர் வீட்டிலிருந்து வெளியேறி 2 தலைமறைவாக வாழ்ந்துள்ளார். தன்னை மருத்துவமனையில் அனுமதிப்பதிலிருந்து தவிர்ப்பதற்காக அந்த முதியவர் ஒரு தோட்டத்தில் 2 ஒளிந்து கொண்டதாக கிண்ணாபத்தாங்கான் வட்டார போலீஸ் தலைவர் சுல் பஹாரின் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். சுகாதார இலாக்கா அதிகாரிகள் அந்த முதியவரை வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வந்தபோது முதியவர் துணிமணிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்ததாகவும் அவர் மருத்துவமனைக்கு செல்ல ஆயத்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் சுகாதார அதிகாரிகள் நினைத்து கொண்டிருந்த வேளையில் நீண்ட நேரம் காத்திருந்த பின் மீண்டும் வீட்டிற்கு சென்று அவர்கள் பார்த்தபோது வீட்டின் கதவு பூட்டப்பட்டு அவர் அங்கிருந்து தப்பித்துச் சென்றுள்ளது தெரிய வந்தது. இருப்பினும் போலீசாருக்கு புகார் அளித்த பின் அவர்களின் துணையுடன் அந்த முதியவர் கண்டுபிடிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிளந்தான் பாசிர்மாஸ் பகுதியில் லைசன்ஸ் இல்லாமல் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் வியாபாரிகளின் நடவடிக்கையை தடுப்பதற்காக அதிகார செயலாக்க பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சோற்றுக்கடை வியாபாரி ஒருவரிடம் விசாரணை மேற்கொள்ளும் போது அதனை காணொலியில் பதிவு செய்துள்ளார். மேலும் 3rd அதிகார செயலாக்க பிரிவினர் அந்த சோற்றுக்கடை வியாபாரிக்கு எச்சரிக்கையுடன் அபராதம் வழங்கி அவருடைய பொருட்களை பறிமுதல் செய்து விட்டதாகவும் மீண்டும் விதிமுறைகளை மீறி லைசன்ஸ் இல்லாமல் சாலை ஓரத்தில் வியாபாரம் செய்ததுடன் அதிகாரிகளை வேலை செய்வதிலிருந்து தடுத்தும் உள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்புடைய அதிகாரி போலீசில் புகார் செய்துள்ளதாகவும் போலீசார் அதுகுறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் பாசிர்மாஸ் வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது நசாருடீன் தெரிவித்துள்ளார். சிரம்பானில் ஃபெல்டா ஸ்ரீ சென்டாயான் இடைநிலைப் பள்ளியின் துப்புரவு பணியாளர் ஒருவர் பள்ளியின் பேருந்து நிலையத்தில் கை குழந்தை ஒன்றை கண்டெடுத்துள்ளார். காலை 11:30 அளவில் பிறந்து 2 அந்த குழந்தை துணியால் சுற்றப்பட்டு ஒரு அட்டை பெட்டியில் ஆரோக்கியமான நிலையில் இருந்ததாகவும் இதுகுறித்து சிரம்பான் வட்டார காவல் நிலையத்திற்கு தகவல் கூறியதாகவும் அந்த துப்புரவு பணியாளர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த அந்த இடைநிலைப் பள்ளியின் பொறுப்பாசிரியர் இந்த சம்பவம் குறித்து புலனம் வழியாக தமக்கு செய்தி வந்ததாகவும் குத்தகை முறையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதால் அந்த துப்புரவு தொழிலாளியை தாம் அறிந்திருக்கவில்லை என்றும் தகவல் தெரிவித்துள்ளார். திரங்கானவில் ஒரு கம்பத்தைச் சேர்ந்த 5 தலா 1000 வெள்ளி என 10000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது.
கெமாமான் சுற்று வட்டாரத்தில் எஸ்ஓபி தர செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது எஸ்ஓபி விதிமுறைகளை பின்பற்றாமல் கம்போங் துவானைச் சேர்ந்த 18 வயது முதல் 40 வயதிற்கு உட்பட்ட அந்த ஐவரும் மாலை 6:15 செபாக் தக்ராவ் விளையாடிக் கொண்டிருப்பதை போலீசார் கண்டுள்ளனர். அந்த ஐவரும் முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் விளையாடிக் கொண்டிருந்ததால் தலா ஒருவருக்கு 1000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டதாக கெமாமான் வட்டார போலீஸ் தலைவர் சூப்பரண்டன் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். மலேசியாவில் நேற்று கொரோனா கிருமி தொற்றுக்கான தர செயல்பாட்டு முறை நிபந்தனைகளை மீறிய 958 பேர் மீது போலீஸ் குற்றப்பதிவு செய்துள்ளது. அவர்களில் 910 பேருக்கு போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். 47 பேரை போலீசார் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். சுவாச முகக்கவசம் அணியாதவர்கள் 135 பேரும் மை சஜாத்ரா அல்லது வாடிக்கையாளர்கள் பதிவேட்டில் பதிவு செய்யாதவர்கள் 112 பேரும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் 232 பேரும் மாநிலம் அல்லது வட்டார எல்லைகளை அனுமதியின்றி கடந்தவர்கள் 196 பேரும் இதில் அடங்குவர். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் 1000000 பார்வையாளர்கள். மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். அமெரிக்காவில் ஃபைசர், மொடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆகிய 3 தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நோவாவேக்ஸ் என்ற நிறுவனம் கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளதாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவில் சுமார் 29,960 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை முடிவில் இம்மருந்து 100% பாதுகாக்கும் என்றும் 90.4% செயல்திறன் கொண்டது என்றும் உருமாற்றம் அடைந்த கொரோனாவிற்கு எதிராக சிறப்பாக செயல்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மருந்து கட்டுப்பாட்டுத் துறையின் அனுமதி கிடைத்தவுடன் இம்மருந்து விற்பனைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசியை இருப்பில் வைப்பதும் எடுத்துச் செல்வதும் சுலபம் என்றும் நோவாவேக்ஸ் தெரிவித்துள்ளது. இதை இந்தியாவில் சீரம் இந்தியா நிறுவனம் தயாரிக்கும் என்று கூறப்படுகிறது. ஏமன் நாட்டு கடற்பகுதியில் ஒரு படகு கவிழ்ந்ததில் 25 அகதிகளின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக லஜ்ஜி மாவட்ட காவல் அதிகாரி ஜலீல் அகமத் அலி தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அந்த இடம் மனித வர்த்தகத்திற்கு புகழ்பெற்ற இடம் என்று அவர் தெரிவித்தார். படகில் 200 பேர் வரை பயணம் செய்திருக்கலாம் என்றும் மற்றவர்களை பற்றி எந்த விவரமும் இதுவரை தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்ட 25 பேரும் ஆப்பிரிக்கர்கள் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் அங்கு அடிக்கடி நிகழும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யூரோ 2020 கால்பந்து போட்டியின் டி பிரிவில் நேற்று இரவு நடைபெற்ற ஒரு ஆட்டத்தில் செக் தேசிய அணி ஸ்காட்லாந்து தேசிய அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. செக் அணியின் 2 கோல்களையும் அதன் தாக்குதல் ஆட்டக்காரர் பேட்ரிக் ஷிக் ஆட்டத்தின் 42வது நிமிடத்திலும் 52வது நிமிடத்திலும் புகுத்தினார். நள்ளிரவு 12 மணிக்கு நடைபெற்ற மற்றொரு ஆட்டம் ஒன்றில் போலந்து தேசிய அணி 1-2 என்ற கோல் கணக்கில் ஸ்லோவேக்கியா அணியிடம் வீழ்ந்தது. அதிகாலை 3 மணிக்கு நடைபெற்ற ஆட்டத்தில் ஸ்பெயின் தேசிய அணியும் ஸ்வீடன் அணியும் கோல் எதுவும் இன்றி சமநிலை கண்டன. இந்நிலையில் இன்று அதிகாலை தென் அமெரிக்காவின் கோப்பா அமெரிக்கா கிண்ணத்தின் தொடக்க ஆட்டத்தில் அர்ஜென்டினாவும் சிலியும் 1-1 என்ற சமநிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டன. நேற்று தொடங்கிய கோப்பா அமெரிக்கா கிண்ண ஆட்டத்தில் பிரேசில் அணி வெனிசுலாவை 3-0 என்ற கோல் கணக்கிலும் கொலம்பியா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடார் அணியையும் தங்கள் தொடக்க ஆட்டத்தில் வீழ்த்தின. 2008 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இந்தோனேசியாவுக்காக தங்கப்பதக்கம் பெற்றுத்தந்த அந்நாட்டின் முன்னாள் பூப்பந்து வீரர் மார்கிஸ் கிடோ நெஞ்சுவலி காரணமாக நேற்று காலமானதாக இந்தோனேசிய பூப்பந்து சங்கத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் யூனி கார்த்திகா தெரிவித்துள்ளார். 37 வயதான அந்த விளையாட்டாளர் ஜாவாவின் தங்கராங் பகுதியில் பூப்பந்து விளையாடி கொண்டிருக்கையில் மயங்கி விழுந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் ஹென்ரா செத்தியவானுடன் இணைந்து இரட்டையர் பிரிவில் இந்தோனேசியாவுக்காக தங்கத்தை பெற்றுக் கொடுத்த அவர் 2007 கோலாலம்பூரில் நடைபெற்ற அனைத்துலக பூப்பந்து போட்டியில் வெற்றியாளராகவும் வாகை சூடினார். மேலும் 2010 சீனாவில் நடைபெற்ற ஆசிய போட்டியிலும் அவர் தங்கப்பதக்கத்தை வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.